Hi everyone, in the video, William Shakespeare எழுதின ஹென்ரி சிக்ஸ் பார்ட் த்ரீ அப்படிங்கிற பிளேயுடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹென்ரி சிக்ஸ் பார்ட் த்ரீ, இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பிளே. ஹென்ரி சிக்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் இது வந்து ஒரு தேர்ட் பிளே. இங்கிலாண்டுடைய ஹென்ரி சிக்ஸ் அப்படிங்கிற கிங்கோடைய லைஃப் டைமை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். த ஹென்ரி சிக்ஸ் பார்ட் த்ரீல ஆக்ட் த்ரீ சீன் டூவில் ஒரு லாங்கஸ்ட் சாலிலோக்கி இருக்குது. நிறைய பேட்டில் சீன்ஸ் இந்த பிளேயில் இருக்குது. ஹிஸ்ட்ரி பிளே அப்படிங்கிறதுனால நிறைய கேரக்டர்ஸ் உண்டு, பட் நம்ம மெயின் கேரக்டர்ஸாக பார்த்துடலாம். இந்த கேரக்டர்ஸ்லாம் ஹென்ரி சிக்ஸ் பார்ட் ஒன் டூவில் வந்திருப்பாங்க. அதனுடைய கண்டினியூஷனுங்கிறதுனால மேஜர் கேரக்டர்ஸ் அவங்க தான். கிங் ஹென்ரி தி சிக்ஸ் டைட்டுலர் ஹீரோ, அவர் தான் போன பார்ட் வரைக்கும் கிங்காக இருந்திருப்பாரு. பட் ஹென்ரி சிக்ஸ் பார்ட் த்ரீல த டியூக் ஆஃப் யார்க் வந்து ஹென்ரி சிக்ஸ்ட் இருந்து த்ரோனை கேப்சர் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ இந்த பிளேல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். குயின் மார்கரெட், இப்போ ஒய்ஃப் ஆஃப் கிங் ஹென்ரி, பிரின்ஸ் எட்வர்ட் ஹென்ரியுடைய சன், ஏர்ல் ஆஃப் வார்விக், டியூக் ஆஃப் யார்க்குடைய பிரின்சிபல் சப்போர்டர் அப்படின்னே சொல்லலாம். ரிச்சர்ட் தான் டியூக் ஆஃப் யார்க் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ கிங் எட்வர்ட் தி ஃபோர்த் இந்த பிளேயை பொறுத்தளவு, ஸோ இவர் யார் அப்படின்னா டியூக் ஆஃப் யார்க்குடைய எல்டஸ்ட் சன். ரிச்சர்டுடைய தேர்ட் சன்னுடைய நேமோ ரிச்சர்ட் தான். இது போக நிறைய கேரக்டர்ஸ் உண்டு, லைக் லார்ட் கிளிஃபோர்டு, டியூக் ஆஃப் எக்ஸீட்டர், டியூக் ஆஃப் நார்ஃபாக், ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லாண்ட், ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு. ஸோ இவங்களுடைய ரோல்லாம் இந்த பிளேயில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வரும்போதே நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் மேஜர் கேரக்டர்ஸ். மொத்தம் ஃபைவ் ஆக்ட்ஸ் இருக்குது. யார்க் த்ரோனுக்கு வந்ததுக்கப்புறம் கிங் ஹென்ரி சிக்ஸும் தன்னுடைய சன்னும் த்ரோனுக்கு கிடையாதுங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த பிளேயில் ஹென்ரியுடைய குயின் வந்து யாக்கை கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யாக்குடைய சன்னான எட்வர்ட் வந்து அந்த த்ரோனை கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம்லாம் என்ன நடக்குது, எப்படி ஹென்ரியுடைய குயின் மார்கரெட் வந்து யாக்கை கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிளே. மொத்தம் ஃபைவ் ஆக்ட் இருக்கு. ஆக்ட் ஒன்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹென்ரி சிக்ஸ் பார்ட் த்ரீ எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, வார்விக் ஹென்ரி த சிக்ஸை பேட்டிலில் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் யாக்கும் ஹென்ரியும் த்ரோன் ரூமில் மீட் பண்ணுறாங்க. ஹென்ரி என்ன அக்ரி பண்ணுறாரு அப்படின்னா, யாக்கிட்ட நீயே இந்த த்ரோனுடைய வாரிசாக இருந்துரு, அவருக்கு வந்து பிரின்ஸ் எட்வர்ட் அப்படிங்கிற சன் இருந்தாலும் யார்க் நீ தான் இந்த த்ரோனுக்கு கரெக்டான வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட குயின் மார்கரெட், தன்னுடைய சன் வந்து த்ரோனுக்கு ரைட்டான பர்சன், பட் ஏன் நம்ம ஹென்ரி சிக்ஸ் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்ட யார்க் அகெயின்ஸ்டாக ஒரு ஆர்மி லீட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் பர் த பிளான், குயின் மார்கரெட் வந்து ஆர்மியை ரைஸ் பண்ணி யார்க்குக்கு எதிராக வேக்ஃபீல்டில் ஒரு பேட்டிலுக்கு வர்றாங்க. இந்த பேட்டிலில் குயின் மார்கரெட் வந்து யாக்கை கேப்சர் பண்ணியாச்சு, அப்புறம் கொன்று போட்டுடுறாங்க. கிளிஃபோர்ட் வந்து இந்த பேட்டிலுக்கு குயின்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க அப்பாவுடைய டெத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இதுதான் ரைட் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி குயின்க்கு ஹெல்ப் பண்ணி யாக்கை பேட்டிலில் மர்டர் பண்ணியாச்சு. இந்த பேட்டில் சமயத்தில் மார்கரெட் வந்து யாக்குடைய கேசிலான வேக்ஃபீல்டில் இருக்கிற கேசிலில் அட்டாக் பண்ணுறாங்க. யாக்கிஸ்டால் இந்த பேட்டிலை தாங்கிக் கொள்ளவே முடியல. மோரோவர் கிளிஃபோர்ட் வந்து யாக்குடைய 12-year-old சன்னான ரூட்லாண்டையும் மர்டர் பண்ணிடுறாரு. இந்த யாக்கை எப்படி மர்டர் பண்ணுறாரு பாருங்கள், அவரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு மோல்ஹில் மேலே நிற்க வைக்கிறாங்க, ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுக்குறாங்க. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து ரூட்லாண்டுடைய பிளட்டு இருக்கிற ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப், அதை வச்சு அவருடைய ப்ரோவை வைப் பண்ண சொல்கிறாங்க. மோரோவர் யார்க்குடைய தலையில் வந்து ஒரு பேப்பர் க்ரௌன் வைக்கிறாங்க. ஆஃப்டர் தட் மர்டர் பண்ணியாச்சு. இதை கேள்விப்பட்டவுடனே யாக்கு, அதாவது ரிச்சர்டுடைய சன்ஸ் ஆனால் எட்வர்ட், அப்புறம் இன்னொரு சன்னுடைய நேம் ரிச்சர்ட் சன் இல்லையா, அவங்க வந்து அப்பாவுடைய டெத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. வார்விக் இந்த நியூஸை டிக்ளேர் பண்ணுறாரு, அதாவது அவங்களுடைய ஆர்மி வந்து மார்கரெட் குயின் மார்கரெட்டோடைய ஆர்மியால் செகண்ட் பேட்டில் ஆஃப் செயின்ட் ஆல்பன்ஸ் இதில் முறியடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ஆக்ட் டூவில் யாக்குடைய சன்ஸ் வந்து ஃபாதர் இல்லாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ஃபாதர் தான் மேஜர் சப்போர்ட் இல்லையா. ஸோ யாக்குடைய ஓல்டஸ்ட் சன்னான எட்வர்டு டியூக் ஆஃப் யார்க் அப்படிங்கிற டைட்டில் வாங்கிக்கிறார் அவர். மோரோவர் அந்த த்ரோனை கிளைம் பண்ணுறதுக்கு தன்னுடைய ஃபேமிலி தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்கார். அவருக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, எங்கள் பிரதரான ரிச்சர்ட், அப்புறம் ஜார்ஜ், இவர் யாருன்னா த டியூக் ஆஃப் கிளாரன்ஸ். ஸோ இப்போ யாக்குடைய சன்னான எட்வர்டும் ரிச்சர்டும் ஹென்ரிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த சமயத்தில் மார்கரெட்டும் கிளிஃபோர்டும் ஹென்ரி சிக்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அதாவது வார் பண்ணுங்கள், இதான் ரைட் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் பேட்டிலுக்கு தயாராக இருங்க அப்படிங்கிற மோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் கிங் ஹென்ரிக்கு இதில் உடன்பாடே இல்லை.
ஸோ யார்கிஸ்டுக்கும் லாங்காஸ்ட்ரியனுக்கும் நடுவில் நடக்கிற இந்த பேட்டில், லாங்காஸ்ட்ரியன்னா நம்ம குயினுடைய சப்போர்ட்டர்ஸ் இல்லையா, ஸோ இந்த பேட்டிலில் வந்து கிங் ஹென்ரிக்கு விருப்பமே கிடையாது. அவர் கிளியராக சொல்லிடுறாரு, இது வந்து ஹியூமன் லைஃபை தான் ஸ்பாயில் பண்ணுது, என்னுடைய நேமில் இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்காட்லாண்ட் போயிடுறாரு. பட் குயின் வந்து அந்த பேட்டிலில் லீட் பண்ணுறாங்க. அந்த பேட்டிலில் கிளிஃபோர்டு கொலை பண்ணப்படுறாரு. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் டவுட்டனில் யார்கிஸ்ட் வின் பண்ணிடுறாங்க. கிளிஃபோர்ட் கொலை பண்ணப்பட்டதுனால ஹவுஸ் ஆஃப் லான்காஸ்டருக்கு இது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக கொடுக்குது. மீன்வைல் ஹென்ரியும் ஸ்காட்லாண்ட் போயிட்டார் இல்லையா, ஸோ எட்வர்டு, அதாவது டியூக் ஆஃப் யார்க்காக இருக்கிற எட்வர்ட் வந்து வின் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் த்ரோனை எட்வர்ட் கிளைம் பண்ணுறாரு. மோரோவர் எட்வர்ட் வார்விக்கை அனுப்பி ஃப்ரெஞ்சு கிங்குடைய சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறதா ப்ரப்போசல் கொடுக்குறாரு. இந்த பேட்டில் ஆஃப் டவுட்டன் வந்து ஹென்ரி சிக்ஸுக்கு ஒரு பெரிய இம்பாக்டே க்ரியேட் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, அந்த மால் ஹில்லில் உட்காந்துட்டு அவருடைய ப்ராப்ளம்ஸை நினச்சி புலம்பிகிட்டு இருந்தார். குறிப்பாக ஃபாதரே சன்னை கொலை பண்ணுறான், சன்னே ஃபாதரை கொலை பண்ணுறான் அப்படிங்கிற இந்த ஹாரர் சிவில் வார் அவருடைய மைண்டில் ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் எஃபெக்டே க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ அந்த பேட்டிலை வின் பண்ணதுக்கப்புறம் எட்வர்ட் வந்து கிங் ஆயிடுறாரு. கிங்காக ப்ரப்போன் பண்ணியிருக்காங்க அவரை. ஹவுஸ் ஆஃப் யார்க் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஜார்ஜ் வந்து டியூக் ஆஃப் கிளாரன்ஸ் ஆகும், ரிச்சர்ட் வந்து டியூக் ஆஃப் க்ளௌச்செஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. மீன்வைல் கிங் எட்வர்டும் ஜார்ஜும் அந்த கோட்டை விட்டு போனதுக்கப்புறம் ரிச்சர்ட், அதாவது இந்த யங்கஸ்ட் சன் ஒருத்தர் இருந்தார்லையே, அவர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட அவருடைய ஆம்பிஷனை ரிவீல் பண்ணுறாரு. என்னென்னா அவரும் பவருக்கு வர விரும்புகிறதாகவும் பிரதர்கிட்ட இருந்து த்ரோனை கேப்சர் பண்ண ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஸோ கிங் சொன்னபடி வாவிக் வந்து ஃப்ரான்ஸ்க்கு போய் லூயி லெவனுடைய சிஸ்டர் இன் லாவான லேடி போனா, இவங்களை வந்து கிங் எட்வர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு நேஷன்ஸ்க்கும் ஒரு பீஸ் ட்ரீட்டி உண்டாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக போய் கேட்க போகிறாரு. இதெல்லாமே ஆக்ட் த்ரீயில் நடக்குது. பட் எட்வர்ட் லோபார்ன் லேடியான லேடி கிரே அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு ஃபூலிஷ் ஆக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி வாவிக், கிங் லூயி லெவன் ஆஃப் ஃப்ரான்ஸ், அப்புறம் குயின் மார்க்ரெட் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த த்ரோன், அதாவது இங்கிலாண்டுடைய த்ரோனை மறுபடியும் கிங் ஹென்ரிக்கே கொடுத்துடலாம். ஸோ கிங் எட்வர்டை எதிர்த்து போராடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்துலேயும் எட்வர்டுடைய பிரதரான ரிச்சர்ட் குரோனஸ் சீஸ் பண்ணுறதுக்கு ரைட்டான மொமெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கதாகவும், அது வந்து ட்ரிக்கி மூலியமாக அல்லது வயலன்ஸ் மூலியமாகவும் பிரதர்கிட்ட இருந்து நான் சீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஆக்ட் ஃபோரில், ஆக்ட் த்ரீயில் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஹென்ரி டிஸ்கைஸ் பண்ணி வந்திருப்பார், பட் அவரை கேப்சர் பண்ணி இம்ப்ரெசன் பண்ணிடுவாங்க. ரிச்சர்ட் டியூக் ஆஃப் க்ளௌச்செஸ்டர் ஆகிட்டார் இல்லையா, அவருடைய ஆம்பிஷன் கிங் ஆகணுங்கிறதும் ஆடியன்ஸ்க்கு இப்போ தெரிய வருது. குயின் மார்க்ரெட்டும் பிரின்ஸும் பிரான்ஸோடைய சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ குயின் அப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிங் ஹென்ரியை எப்படியாவது ஃப்ரீ பண்ணி த்ரோனை கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். ஸோ ஆக்ட் ஃபோரில் ஜார்ஜ், இவர் யாருனா எட்வர்ட் அப்புறம் ரிச்சர்டுடைய பிரதர் இல்லையா, ஸோ இவர் வந்து டியூக் ஆஃப் கிளாரன்ஸாக ப்ரொமோட் பண்ணப்பட்டார். இப்போது எட்வர்ட் அந்த லோபான் லேடியை மேரேஜ் பண்ணிக்கிட்ட விதம் பிடிக்காமல் வாவிக்குடைய ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாரு. மீன்வைல் கிங் எட்வர்டை பிரிசனராக ஆக்கிடுறாங்க, மிடில் ஹாம் காசில் கன்ஃபைன் பண்ணிடுறாங்க. ரிச்சர்டுடைய ஹெல்ப்னால எட்வர்ட் அந்த கன்ஃபைன்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த சமயத்தில் வாவிக் வந்து இங்கிலாண்டை ஃப்ரெஞ்ச் ட்ரூப்புடைய சப்போர்ட்டால் இன்வைட் பண்ணுறாரு. அந்த இன்வேஷனில் தான் எட்வர்ட் வந்து பிரசனர் ஆயிடுறாரு. இந்த ப்ரெக்னென்ட் லேடி கிரே அவங்க வந்து சாங்சுரிக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எட்வர்ட் வந்து அவருடைய பிரதரான ரிச்சர்ட், லார்ட் ஹேஸ்டிங்ஸ், அப்புறம் சார் வில்லியம் ஸ்டான்லியால் ரெஸ்கியூ பண்ணப்படுறாரு. மீன்வைல் ஹென்ரி அகெயின் த்ரோனுக்கு வந்துட்டார். அவர் வாவிக்கையும் ஜார்ஜையும் லார்ட் ஆஃப் ப்ரொடெக்டர் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஆக்ட் ஃபைவ், அதாவது இந்த பிளேயோடைய ஃபைனல் ஆக்ட். இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடக்கும். என்னென்னு பாருங்க, இந்த ஏர்ல் ஆஃப் வார்விக் வந்து கவென்ட்ரியில் அவருடைய ஃபோர்ஸஸை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். இந்த சமயத்தில் டியூக் ஆஃப் கிளாரன்ஸ், அதாவது ஜார்ஜ் எட்வர்டுடைய பிரதர் இல்லையா, அவர் வந்து அவங்க பிரதர்ஸான யார்கிஸ்ட் கூட சேர்ந்துடுறாரு. ஸோ அந்த கவென்ட்ரியில் ஏர்ல் ஆஃப் வார்விக்கால் டிஃபெண்ட் பண்ணவே முடியல. வார்விக் எட்வர்டை மீட் பண்ணுறாரு. மோரோவர் அதர் யார்கிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து எட்வர்டை, நம்ம எட்வர்டுடைய தலைமையில் நம்ம ஏர்ல் ஆஃப் வார்விக்கை பேட்டிலில் கொலை பண்ணிடுறாங்க. இது வந்து அந்த லாங்காஸ்ட்ரியன்ஸ்க்கு ஒரு மேஜர் டிஃபீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நியூஸை கேட்டு குயின் மார்க்ரெட் ஃப்ரான்ஸ்லேருந்து வர்றாங்க. அவங்கள டெவ்கெஸ்பெரி அப்படிங்கிற பிளேஸில் யார்கிஸ்ட் தடுக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு பேட்டில் நடக்குது. ஸோ மார்க்ரெட்டும் பிரின்ஸ் எட்வர்டும் பிரிசனராக கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்ரெட்டை எக்ஸைல் பண்ணிடுறாங்க. ஸோ அகெயின் இவங்க ஃப்ரான்ஸ்கே போடுறாங்க. பிரின்ஸ் எட்வர்டை யார்கிஸ்ட் டீமை சேர்ந்த
எட்வர்ட், ஜார்ஜ், ரிச்சர்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. மிடலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிங் ஹென்ரியை அகெயின் பிரிசனில் போட்டிருப்பாங்க, அதாவது டவர் ஆஃப் லண்டனில். இப்போ வந்து மார்கரெட்டை எக்ஸைல் பண்ணி அவங்க வந்து ஃப்ரான்ஸ்க்கே திரும்ப ஓடிட்டாங்க. பிரின்ஸ் எட்வர்ட், நம்ம எட்வர்ட் ரிச்சர்ட் ஜார்ஜால் கொலை பண்ணப்பட்டார் இல்லையா அந்த பேட்டலில். ஸோ அகெயின் ரிச்சர்ட் டவர் ஆஃப் லண்டனுக்கு போய் அங்கே கிங் ஹென்ரியை மர்டர் பண்ணிடுறாரு. ஏன்னா ரிச்சர்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவர் வந்து அவரோட பிரதரை எப்படியாவது ஏமாற்றி அத்ரோனை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ பிரதரை சப்போர்ட் பண்ணுற விதமாக கிங் ஹென்ரியை கொண்டுறாரு. ஸோ இந்த வார்க்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, சாமர்செட்டை டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு, ஆக்ஸ்போர்டுக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துட்றாங்க, மார்கரெட்டை பேனிஷ் பண்ணியாச்சு, பிரின்ஸ் எட்வர்டை கொலை பண்ணிட்டாங்க இல்லையா. கிங் ஹென்ரியும் ரிச்சர்டால் கொலை செய்யப்படுறாரு இந்த டவர் ஆஃப் லண்டனில் வச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஹென்ரி வந்து ஒரு ப்ராஃபஸி கொடுக்குறாரு, ரிச்சர்டுடைய இந்த வில்லேனியஸ் நேச்சர் வந்து கண்ட்ரியே ஸ்பாயில் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ கோர்ட்டில் ஃபைனலாக எட்வர்ட் தன்னுடைய குயின் கூட ரீயூனைட் ஆகிறாரு. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக சாங்சுரி போனாங்க இல்லையா, அவங்க இப்போ வந்து ஒரு இன்ஃபான்ஸ் அண்ட் நியூ பார்ன் பேபியோட வந்துட்டாங்க. எட்வர்ட் ஒரு செலிப்ரேஷனுக்கு எல்லாரையும் தயார்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. சிவில் வார்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ கண்ட்ரியில் பீஸ் தான் ப்ரொவைல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் எட்வர்ட். பட் அவருக்கு தன்னுடைய பிரதரான ரிச்சர்டுடைய பிளான், அதாவது ரிச்சர்டும் த்ரோனுக்காக இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பிளான் வந்து அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த ஹென்ரி 6 Part 3 வந்து எப்படி முடியுது அப்படின்னா, இங்கிலாண்டுடைய த்ரோன் அகெயின் ரிச்சர்ட் யாக்குடைய சன்னான எட்வர்டே கேப்சர் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து ஒரு சன் பிறக்குது. அவங்க குயினோட ரீயூனைட் ஆகி ஹாப்பியாக இந்த கண்ட்ரி நல்ல நிலைமைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணுற மாதிரி இந்த பிளே கம்ப்ளீட் ஆகுது. பட் ரிச்சர்ட் ஒரு பிளான் வச்சுருக்காரு இல்லையா, அதுதான் ரிச்சர்ட் 3 அப்படிங்கிற டைட்டலில் ஷேக்ஸ்பியர் ஒரு செப்பரேட் பிளேயே எழுதியிருக்காரு. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.